சரி, அருமையான பாடலை தொடர்ந்து ஒரு அழகான ஒரு விளம்பர விடைகளை தொடர்ந்து கலந்துரையாடல் பகுதியினூடாக இணைந்திருக்கும். பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த என்ன சொல்வது, ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே இருந்து சாப்பிடக்கூட நிலமில்லாத ஒரு வாழ்க்கை, எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த பொருளாதார நிலைமை காரணமாக. எப்பொழுதுமே வாழ்க்கையில் பிரச்சனை, சாப்பிடுவதற்கான நேரமில்லை. அதிலும் சாப்பாட்டை பொறுத்தவரையில் ஒரு ஊட்டச்சத்தான ஒரு சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவது, இப்படியெல்லாம் எங்களுக்குள் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. சத்தான உணவுகளை எடுக்க முடியுமா என்று நிறைய கேள்விகள் இருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு தீர்வாக நாங்கள் இன்றைய தினமும் அழைத்து வந்திருக்கின்றோம் ஊட்டவியலாளர் மகிந்தன் அவர்களை. எவ்வளவு ஒரு ஊட்டச்சத்திற்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக இன்றைய தினத்தில் அழைத்து வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கும். சரி, எல்லோருக்குமே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த ஊட்டச்சத்து. ஊட்டச்சத்து என்றால் என்ன? ஊட்டச்சத்து என்று சொன்னால் எங்களை உடம்புக்கு வந்து, அதாவது எங்களை உடம்பின வளர்ச்சி, உடம்புல துடிப்பாடுகள், அதுக்கு தேவையான சில, அதாவது வந்து மூலக்கூறுகளை சொல்லுவாங்க. அதாவது வந்து விட்டமின்ஸ்னு சொல்லுவாங்க, மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ மாச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, அது மாதிரி விட்டமின், எல்லா விதமான விட்டமின்கள், அது மாதிரி எல்லா விதமான கனி உப்புக்கள், இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஊட்டச்சத்து என்ற கேட்டகரியில் அவ்வளோமே எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு உடம்புக்கு தேவை. அதில் ஒன்று ஒவ்வொரு பர்பஸுக்கு எங்களுக்கு உடம்பு தேவை. அப்போ எல்லாம் கிடைக்கிறது தான் நான் ஊட்டச்சத்துன்னு சொல்கிறது. அதில் ஏதாவது ஒன்று குறைபாடுன்னு சொல்லணும், அது ஊட்டச்சத்து குறைபாடு. அதாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட் குறைவுன்னு சொன்னால் அது ஒரு குறைபாடு. புரதச்சத்து குறைந்து கொண்டு போனால் அது ஒரு வேறு ஒரு குறைபாடு. அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாடுன்னு சொன்னால் ஏன் அயன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அயன், அதே மாதிரி விட்டமின் B12 டெஃபிஷியன்சி என்றால் அது வந்து சொல்லுவாங்க அனிமிக் டெஃபிஷியன்சியாக, விட்டமின் டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாகச்சத்து குறைஞ்சா வேறு. அப்போ ஒவ்வொரு சத்து வந்து ஒவ்வொரு விட்டமின் வந்து அங்கே உடம்புட ஒவ்வொரு தொழிற்பு உடம்புட ஒவ்வொரு விதமான தொழிற்பாட்டுக்கு வந்து ஒவ்வொரு விதமான விட்டமின்களும் ஒவ்வொரு விதமான மினரல்களும் தேவைப்படுகிறது. இப்போ ஏதாவது ஒன்று குறைந்தால் அதனுடைய தொழிலால் மற்ற தொழிற்பாடுகள் பாதிக்கப்படும். அப்போ எங்கள்ட பாடியின் ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்படும். அதாவது நோயாகும், இல்லாத ஒரு ஏதாவது ஒரு அதீதமான ஒரு அப்னோமல் சுச்சுவேஷன் வந்து உருவாகும். இதுதான் அந்த ஊட்டச்சத்துல உள்ள முக்கியத்துவம். ஊட்டச்சத்துன்னு சொன்னோம். சரி, ஊட்டச்சத்து என்ற உடனே எங்களுக்கு ஞாபகம் வருகின்றது இந்த மச்சம் மாமிசத்தில் ஊட்டச்சத்து இருக்கின்றதா, அல்லது இந்த மரக்கறி வகைகளில் ஊட்டச்சத்து இருக்கின்றதா. அப்படியே ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் அதை எங்களால் சரியான முறையில் எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் மாமிசம் வகைகளை எடுக்கின்ற பொழுது அதில் நிறைய என்ன சொல்வது, ஒரு கெமிக்கலான விடயங்களை சேர்க்கப்படுகின்றார்கள். ஒரு சின்ன ஒரு கோழியவே 40 நாட்கள் அவர் அந்த ஒரு கோழியானது வளர்ந்து வருகின்ற அந்த ஒரு காலப்பகுதிக்கு கூட இடம் கொடுக்காமல் அந்த கோழியை ஒரு ரசாயன முறையில் வளர்க்கின்றார்கள். அல்லது இந்த மரக்கறிகளை பொறுத்தவரையில் அதிலும் நிறைய ரசாயன பொருட்களை கலக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை வருகின்றது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து எங்களுடைய உடம்புக்கு தேவையான இந்த ஊட்டச்சத்தை எங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆம், பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மச்ச உணவு மரக்கறி உணவு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான தரமான குவாலிட்டியான புரதம் வந்து அங்கே மச்ச உணவில் தான் கிடைக்கிறது. அதாவது வந்து முட்டை, மீன், இறைச்சி இல்லைதான், அதாவது உண்மையான எங்களுக்கு மச்ச உணவு அதில் தான் எங்களுக்கு தேவையான புரதம், அதாவது எல்லா அமினோ ஆசிட்ஸும் தேவையான புரதம் அதெல்லாம் கிடைக்கிறது. இப்போ மரக்கறியாக்களுக்கு சரி, அப்படின்னா மரக்கறியாக்கள் சைவம் சாப்பிட்றவர்களுக்கு அப்படி என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கிறதானே, அவர்களுக்கான சொல்யூஷன் அதை நாங்கள் கொடுக்குறது. சோயா, மற்றது வந்து இது காளான், மற்றது வந்து பீன்ஸ் ஐட்டங்கள், இதுகளில் வந்து ஓரளவுக்கு தேவையானது கிடைத்துக்கொள்ளும். அதுக்கு மிஞ்சினா அவர்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் புரதச்சத்துன்னு சொல்லி கதைக்க வழிக்கிட்டாலே வந்து கூடுதலாக மச்சத்தில் தான் புரதங்கள் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக முட்டை, இறைச்சி, மீன், இது மூன்று தான் அந்த இது. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் புரதச்சத்து வந்து ஒரு வயசில், ஒரு சின்ன வயசுன்னு வச்சுக்கணும், ஒரு குழந்தை பிள்ளை வளர்கிற வயசில் அந்த உடம்புன்ற எங்களோட வளர்ச்சின்ற பிரதானமான பங்கு வந்து புரதச்சத்து தான். புரதத்தில் தான் எங்களோட மசில்ஸ் உருவாகினேன், தசைகள் உருவாகினேன்னு, உடல் அங்கங்களின் வளர்ச்சி நடக்கிறேன், எல்லாத்துக்குமே புரதம் தான் தேவை. அப்போ ஒரு ஒரு வயதில் வந்து எங்களுக்கு புரதச்சத்து கிடைக்காமல் விட்டால் என்ன நடக்கும்ன்ற சொன்னால் எங்களோட உடம்புண்ட ஃபங்க்ஷன் வந்து அதோட வளர்ச்சி வந்து இதை விதத்தில் நிரந்தரமாக பாதிக்கப்பட்டு விடும். இது அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஒரு 15-20 வயசுக்கு பிறகு இவ்வளோ புரதத்தை கொடுத்தாலும் அந்த 10 வயசில் பிள்ளை இழந்த அந்த வளர்ச்சியை வந்து நீங்கள் திருப்பி, அதாவது வளர்ச்சின்றது வந்து ஒவ்வொரு வயதிலும் நடக்க வேண்டியது, அந்த வயதில் நடக்க வேண்டிய வளர்ச்சி இப்போ இந்த 20 வயதில் நடக்காது. அப்போ அந்த பிள்ளைக்கு இழந்தது இழந்தது தான். அப்போ இந்த புரதச்சத்து குறைபாடு வராமல் வந்து நாங்கள் வந்து சிறுவர்களை பாதுகாக்க வேண்டியது வந்து மிக மிக ஒரு அவசியமான விஷயமாகும். இவர் என்ன சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களுடைய கனவே யோசிக்கிறது இல்லை. எங்களோட சாப்பாட்டு போஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்கும்போது ஒரு பிள்ளைக்கு
நிறைய இட்லி கொடுப்போம், இடியப்பம் கொடுப்பது தான் திங்க் பண்ணுவோம். ஒரு பிள்ளை 10 இடியப்பம் சாப்பிட அது ரொம்ப சந்தோஷம் நமக்கு. ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த 10 இடியப்பத்தை வந்து கார்போஹைட்ரேட் மட்டும்தான் போகிறது, புரதத்துடைய கரையோ இல்லாட்டி வெட்ட எதுவோ போகலையன்றதை அப்படி நாங்கள் திங்க் பண்ணுறது இல்லை. ஏன்னா பிள்ளை நிறைய சாப்பிடும். சில வேளை பிள்ளை வந்து அப்படி அப்படி சாப்பிடும்போது அதிகளவு மாப்பிள் சாத்து சாப்பிடும்போது நல்ல ஊதி குண்டாயும் இருக்குது. அப்போ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு, ஓகே பிள்ளை அழகாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது நல்ல ஊட்டமாக இருக்கு. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்று சொன்னால் பிள்ளை ஊட்டச்சத்து குறைபாடோடையே வளர்ந்து கொண்டு இருக்கும், புரதச்சத்து குறைபாட்டால் உள்ளுக்குள்ள அங்கங்கள் எல்லாம் வந்து வளர்ச்சியெல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு போயிடும். இப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் ஆகிய ஆக்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு வந்து புரதச்சத்து அதிக அளவில் வந்து ப்ரோட்டீன் பேலன்ஸ் டயட் வந்து அதிக அளவில் கொடுக்குறத பற்றி கட்டாயமாக திங்க் பண்ண வேண்டும். அது ஒரு அது கட்டாயம், ஒரு கட்டாயமாக தேவை, ஒரு வளர்ச்சிக்கு வந்து தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது கூடினவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நோய்கள் இருக்கிறது. இப்போ டயபெட்டிக் ப்ரெஷர், டயபெட்டிக் வேறு வேறு வருத்தங்கள் இருக்கிறது, அதுக்கு நிறைய மருந்துகள் எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த புரதச்சத்து உள்ள சாப்பாடு அதிகளவு சாப்பிட்டா தான் அந்த அவங்கள அந்த ஹெல்த்தி அவங்களோட ஹெல்த் வந்து தொடர்ந்து கண்டிஷனாக இருக்கக்கூடியதே இருக்கும். இதில் வந்து அவங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, நீங்கள் கூறியது போல இந்த புரதம் குழந்தைகளுக்கான இந்த ஒரு சமமான ஒரு ஊட்டச்சத்தை வழங்குகின்ற பொழுது இந்த அளவு தான் கொடுக்க வேண்டுமா, அப்படி ஏதாவது ஒரு அளவு இருக்கின்றதா? ஆம், அளவு, அதாவது அளவுக்கு கூட இப்போ புரதம் வந்து சொல்லி இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு பிள்ளைன்னு உடல் எடைக்கு ஒரு குறிப்பிட்ட எடை இருந்தால் அந்த எடைக்கு இவ்வளவு புரதம் மட்டும் தான் கல்குலேஷன். அப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு சரியாக ஒரு நூறு ஒரு ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு ஒரு கிலோ எடை உள்ள ஒரு பிள்ளைன்னு சொன்னால் அது ஒரு 0.6 கிராம் 6 கிராம் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று, ஒரு கல்குலேஷன் ஒன்று இருக்குது. அந்த கல்குலேஷனில் வந்து எவ்வளோ புரோதம்னு சொல்லி நாங்கள் பிள்ளைக்கு கல்குலேட் பண்ணுவாங்க, ஊட்டவியலாளர்கள் கல்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்தளவு ப்ரோட்டீன் தான் நாங்கள் கொடுக்கணும். கூட கொடுக்குறதும் வந்து கூடாது. கூட கொடுக்கும்போது அவ்வளோ அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீனை நாங்கள் எடுத்தோம் சொன்னால் அது வந்து எங்களுக்கு கிட்னிக்கு கூட வேலை கொடுக்கும், அதுகளெல்லாம் பிரச்சனை. அப்போ அந்த அந்த அளவு நாங்கள் இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரி. அந்த அது வந்து வயது போனாக்களுக்கு இவ்வளோ புரோதம் எடுக்க வேணும் அப்படிலாம் அளவுகள் இருக்கிறது. அந்த அளவின் படி தான் எடுக்க வேண்டும். அது சிம்பிளாக சொன்னோம்னு சொன்னால் நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு சாப்பாட்டில் நாங்கள் ஒரு பெரிய பிளேட் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு 25% ஆஃப் த சாப்பாடு வரும். அரை ஒரு காவாசி வந்து புரத சாப்பாடாக இருக்கும். அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடுன்னு சொன்னால் ஒரு ஒரு ஆள் ஒரு நாளைக்கு தேவையான புரதம்னு சொல்லி சொன்னால் ஒரு முட்டை எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு ரெண்டு துண்டு மீன் எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு சிக்கன் பீஸ் எடுக்கலாம். இதுதான் இந்த ஒரு நாளைக்கு தேவையான புரதம். இல்லாட்டி பருப்பு ஒரு 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 கப் ஒரு கப் 1.5 கப் பருப்பு எடுக்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு தேவையான புரதம் அளவு. இந்த அளவுகளை தான் இந்த அளவு, இந்த அளவுன்னு சொல்கிற கிராமில் நாங்கள் ஒரு நாளுமே சாப்பிடும்போது அளந்தளந்து சாப்பிட முடியாது தானே. கண்டிப்பாக. அப்போ அளவு அதுக்கு ப்ராக்டிக்கலாக அங்கே சோதிச்சோம்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்டா தேவையான புரதம் கிடைக்க போகுது. கொஞ்சம் பால் குடித்தோம்னா ஒரு முட்டையை சாப்பிட்டு ஒரு பாலும் குடித்தோம்னா தேவையான புரதம். அதுக்கு மீன் கிணக்கு இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு நாளே ஒரு 1.5 கிலோ வச்சு சாப்பிடணும் வேண்டி இல்லை. 2-4-5 முட்டையை சிறுவர் சொல்லுவாங்க, ஜிம்மு போகிறோம் நாங்கள் ஒரு 10 முட்டை சாப்பிட்றோம், 20 முட்டை சாப்பிட்றோம், 5-8 முட்டை சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கிட்னியை பழுதாகிற விஷயங்கள், அப்படி சாப்பிடக்கூடாது. அது சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை கரைச்சி கரைச்சி குடிப்பாங்க. அந்த என்ன சொல்ல புரதச்சத்து சப்ளிமெண்ட்ஸாக இருக்குது. ஜிம்முக்கு போனால் அதை செய்தால் அந்த நிறைய சப்ளிமெண்ட்டை குடித்தா அங்கே உடம்பு வந்து நல்ல நிலைக்கு வருமானு சொல்லி, அது இல்லை, அப்படியெல்லாம் குடிக்கக்கூடாது. எல்லாம் ஒரு அளவு இருக்குது. இந்த அளவின்படி நாங்கள் போய் கொண்டு தான் சரி. சரி, நீங்கள் கூறியது போல் உண்மையில் எங்களுடைய இந்த இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த விலைவாசிகள் அதிகமாக இருக்குது. எங்களால் ஒரு முட்டை வாங்குறதுனா கூட ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தின் நிலைமையை பொறுத்தவரையில் ஒரு முட்டையோ இல்லாட்டி நாளாந்ததோறும் இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கொள்றதுக்காக நாங்கள் வாங்குகின்ற இறைச்சியோ சில வேளைகள் வாங்க முடியாமல் போகின்ற சந்தர்ப்பங்கள் கூட இருக்கின்றது. அப்பொழுது நாங்கள் இந்த மரக்கறி வகைகளின் மூலமாக அந்த ப்ரோட்டீனை எடுத்துக்கொள்ள முடியுமா? மரக்கறி வகையில் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கொள்ள முடியும், ஆனால் அளவு இருக்கு. ஒரு முட்டை, ஒரு முட்டையை சாப்பிட்டா வர ப்ரோட்டீன் அளவை நீங்கள் ஈடு செய்வோம்னு சொன்னால் பருப்புன்னு சொன்னால் ஒரு நீங்கள் ஒரு 4-5 கப் பருப்பு சாப்பிடணும். என்ன இப்போ அந்தளவு புரதச்சத்தை வந்து பருப்பு கொடுக்காது. ஒரு முட்டை ஒரு இந்தளவு சின்ன முட்டையில் கொடுக்குற பருப்பு சத்து வந்து பருப்பில் வந்து பெரிய ஒரு வால்யூம். நீங்கள் மிரக்கறி சாப்பாட்ட வேண்டாம், அளவு கூட, அதாவது மிரக்கறி சாப்பிடுவோம் அளவு கூட தான் சாப்பிட்டா தான் எங்களுக்கு அதே அளவு புரதம் கிடைக்கும். அதாவது அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, அதாவது ப்ரோட்டீன் தரம், அதிகளவு தரமுள்ள ப்ரோட்டீன் வந்து முட்டை மாதிரியான சாம்பல்லாம் இருக்கிறது. அப்போ அது இல்லைன்னு சொல்லிக்க எங்களுக்கு மரக்கறியால் நாங்கள் அவ்வளோ தூரம் ப்ரோட்டீன் எடுக்கலாமான்னு சொன்னால் அதில் கொஞ்சம் சாத்திய குறைபாடுகள் இருக்கிறது என்னென்னு சொன்னால் அவ்வளோ மரக்கறியை நாங்களால் சாப்பிட முடியாது. இப்போ அந்த சொன்னால் இப்போ உதாரணம் 4-5 கப் பருப்பு சாப்பிட முடியாது ஒரு ஆளால், இல்லை நிறைய பீன்ஸு சாப்பிட முடியாது, கொஞ்சம் தான் சாப்பிடலாம், ஒரு இந்தளவு பீன்ஸ் தான் சாப்பிடலாம். அந்த ப்ரோட்டீன் வந்து இந்த ப்ரோட்டீன் அளவுக்கு ஈடு செய்யாது, அதாவது ப்ரோட்டீன் குவாலிட்டின்னு சொல்கிறது.
அந்த ப்ரோட்டீன் குவாலிட்டி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ முட்டையில் இருக்கிற பாலில் மீனில் இருக்கிற ப்ரோட்டீன் குவாலிட்டி வந்து கூட தான். அப்போ இப்போ இங்கே மிரக்கறி தான் சாப்பிட்றவங்கன்னு சொன்னால் வேறு ஆப்ஷனே இல்லை எங்களுக்கு. என்ன செய்யணும்னு சொன்னால் பால் குடிக்கலாம், சீஸ் சாப்பிடலாம். ஓகே அது பெரிய ஓகே அது பிரச்சனை தான். சரி அது அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, மற்றது உளுத்தம்மா, மற்றது என்ன சொல்கிறது அந்த பயத்தம்மா உளுத்தம்மா இப்படியான வந்து நாங்கள் அந்த வீடுகளை செய்து வச்சுருப்பார்கள். இந்த முட்டம்மா அப்படியான சாப்பாடெல்லாம் செய்து வச்சு அதில் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட கொஞ்சம் ப்ரோட்டீன் எங்கள் உடம்பு கூட்டி கொண்டு போய்க்கொள்ளலாம். ஆனால் சில பேர் நினைக்கிறார்கள் அந்த சில இருக்கு சில சமபோஷா அந்த அதுக்கப்புறம் பவுடர்கள் வருகிறது அப்படி இந்த இந்த அதுகளும் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் தான், அது நல்ல ப்ரோட்டீன் உள்ள சோர்ஸ் தான். அதுகளை சாப்பிட்டு ஈடு செய்து கொள்ளலாம் அந்த ப்ரோட்டீன். இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் இருக்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை தான் தன்னுடைய உடம்பு எப்படி குறைக்கிறது, தன்னுக்கு அது அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற இந்த கொழுப்பை எவ்வாறு குறைத்துக் கொள்வது, இந்த கொழுப்பை குறைப்பதற்காக இந்த ஜிம்கள் வழியாக சென்று தன்னுடைய டயட் என்ற ஒரு காரணமாக உண்மையிலே அவர்களுக்கு உடம்புக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தை எடுக்கிறாங்களா என்று பார்த்தா உண்மையிலே கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல ஒரு 8 முட்டை சாப்பிடுவது அல்லது அளவுக்கு அதிகமான புரோதத்தை எடுத்துக்கொண்டு புரோட்டீனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அந்த உடற்பயிற்சிக்காக அவர்கள் நிறைய இந்த டயட் கண்ட்ரோல்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுடைய பார்வையில் எவ்வாறு இருக்கின்றது? ஆம், ஒரு விஷயம் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நீங்கள் சாப்பிட்ற புரதம் அவ்வளவு உங்களுக்கு மசில்ஸாக மாறாது. கண்டிப்பாக நீங்கள் 10 முட்டை 20 முட்டை சாப்பிட்டா போல அந்த 20 முட்டையும் வந்து அப்படியே போய் புரதமாகி உங்களை தசையாகி வந்து உருண்டு போய் நிற்க போகிறது இல்லை. அது ஒரு பிள்ளையான ஒரு கன்செப்ட். அதாவது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்ற சாப்பிட அவ்வளோ புரதம் அவ்வளோ போய் எங்களை தசையாக மாறுது இல்லை. உங்களோட பாடி ஃபங்க்ஷன் வந்து உங்களோட பாடிக்குன்னு சொல்லி சில அதாவது ஜெனட்டிக்கலி வந்து சில பேர் இருக்கிறாங்க ஜெனட்டிக்கலி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பாடி வந்து எப்போயுமே கொஞ்சம் ஸ்லீவ் கொஞ்சம் ஃபெட் அழகாக வரும் அந்த ஒரு சொல்ல கூட மசில்ஸோட வரும். சில பேருக்கு வந்து ஸ்லிம்மாக தான் இருக்கும் என்ன சொல்கிறேன்னு சில பேர் சாப்பிட்டு என்ன சாப்பிட்றேன்னா ஃபெட்டாக தான் இருப்பாங்க. அது அவங்களோட பாடி வாகு உடம்பு அது ஜெனட்டிக்ஸ். அதை வந்து நீங்கள் வந்து ஜிம்மு செய்கிறது விட ஒரு லெவலுக்கு அங்கெல்லாம் மாற்றிடலாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் உங்களை ஆரோக்கியமே உடம்பாக வச்சுருக்கிறது ஜிம் அதை பாவிக்கலாமே தவிர உங்களோட உடம்பு நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு மசில்ஸ் பில்டிங்னு சொல்லி சொல்லி வலிக்கிட்டு ஜிம்மை வலிக்கிறது வந்து அது வந்து ஒரு அது ஒரு அப்நார்மல் முயற்சி. இப்போ அதை உதாரணம் சொன்னீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு 10 முட்டையை சாப்பிட்டு மசில்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னால் ஓகே நீங்கள் 10 முட்டை சாப்பிட்றீர்கள். இப்போ 2 முட்டை சாப்பிட்டா நீங்கள் ஒரு நாளே 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க, அது அந்த அதில் உள்ள நைட்ரஜன் கழிவுகளை வெளியிடுறதுக்கு அது போதும். அப்போ உங்களோட கிட்னிக்கு அந்தலாம் காணும். நீங்கள் 10 முட்டை சாப்பிட்டா எவ்வளோ தண்ணி குடிக்கணும், 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், அதில் 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அந்த அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு. அப்படி குடிப்பீங்களா? இல்லை. ஜிம்முக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, ஏன்னா தண்ணி குடித்தா உடம்பு அப்படி வேற ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க தண்ணி குடித்தா உடம்பு உள்ளதாக போயிடுவாங்க. அப்போ அப்படியே என்ன செய்ய மாட்டா, செறிவாகி செறிவாகி அந்த நைட்ரஜன் செறிவாகி செறிவாகி கிட்னியோ லிவரோ பழுதாகிவிடும். இன்றைய பேர் நான் பார்த்துக்கிறேன் ஜிம் எக்ஸசைஸ் செய்து அந்த ஸ்போர்ட் வந்து 8 முட்டை 10 முட்டை சேப்பாக்கிட்டு கிரியேட்டின் லெவல் வந்து கூடி கிட்னியின் கிரியேட் லெவல் வந்து கூடி அந்தப்படுறதை நான் பார்த்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பிள்ளையான ஒரு முயற்சி. அதாவது சிலோட ஜிம் ஆக்களும் வந்து என்ன சொன்னால் இப்போ ஜிம்மில் இருக்க இன்ஸ்ட்ரக்டர்ஸும் வந்து அதை யோசிக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு அதில் தெரியாது. அவங்க நியூட்ரிஷனிஸ்ட் இல்லையா இல்லை டாக்டர் இல்லையே அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 10 முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அல்லது ஒரு டின்னிலே ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் டின்னை கொடுத்து விடுவாங்க. அதை ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு. இவங்களை அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை பழுதாக்கிடுவாங்க. அப்படி இல்லை, பொடியை வந்து நீங்கள் சீராக கூட்டலாம். இப்போ உடம்பு சீராக கூட்டுறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ ப்ரூஸ்லியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூஸ்லியின் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூஸ்லியால் வந்து ஒரு 100 கிலோ தூக்க முடியாது. ஆனால் 10 கிலோமீட்டர் ஓட விட்டாலும் ஓடுவேன். அது உண்மையான கெப்பாசிட்டி. ஒரு செகண்டுக்கு நீங்கள் 100 கிலோவை தூக்குறதுக்கு வந்து உண்மையான ஸ்ட்ரென்த் கிடையாது. ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் கலைக்காமல் ஓடிட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு உண்மையான ஸ்ட்ரென்த். இப்போ நாங்கள் வந்து இவங்க ஜிம்மு போகிறவங்க அதை திங்க் பண்ணுறதில்ல. ஒரு பெரிய வெயிட்டை தூக்கிட்டா அதுதான் அச்சீவ்மெண்ட்டாக யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு வர பிரச்சனைகள், அதுக்கு பிறகு வர கேணியம், அதுக்கு பிறகு வர முள்ளந்தண்டு பிரச்சனைகள், ஆண்மை குறைபாடுகள், அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் அதெல்லாம் வரப்போகுது அவங்களுக்கு. அதில் விட அவங்க திங்க் பண்ணுறதில்ல. சிக்ஸ் பேக்குன்றது சும்மா ஒரு எய்மை வச்சுக்கலாம். சிக்ஸ் பேக்குன்றது வந்து ஒரு மாயை. அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது பெனிஃபிட் இல்லை. அதில் வந்து ஒரு ஹெல்த் அது உங்களோட ஹெல்த்தை இண்டிகேட் பண்ணாது. சிக்ஸ் பேக் இருக்கிறவங்க எல்லாம் ஹார்ட் அட்டாக், எத்தனை பேர் சிக்ஸ் பேக்கோட ஹார்ட் அட்டாக்ல செத்துருக்குறான். ஸோ தெர் இஸ் நோ கனெக்ஷன். ஆனால் நீங்கள் அது வந்து ஓடி நல்ல என்ட்யூரன்ஸ் கெப்பாசிட்டியோட ரன்னிங்கில் இருக்கிறவங்க வந்து சாக மாட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல. ஏன்னா அவன் உடம்போது நல்லா இருக்கும். ஸோ எக்ஸசைஸ்ன்னு சொல்லி வரும்போது சரியான எக்ஸசைஸை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பிள்ளையான எக்ஸசைஸில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது.
சரி, நீங்கள் ஒரு நியூட்ரிஷனாக சொல்லுங்கள். இந்த ஜிம்முக்கும் போகாமல் அல்லது தவறான ஒரு உணவு பழக்கங்களின் மூலமாகத்தான் எங்களுடைய இந்த உடலுக்கான பாதி நோய்கள் வர்றதுக்கான காரணமே எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான். இப்படி நாங்கள் ஜிம்முக்கும் போகாமல் ஆரோக்கியமான வகையில் எங்களை நாங்கள் எப்படி பராமரித்துக் கொள்றது? ஆம், வேறு சிம்பிளான விஷயம் என்னென்னு சொன்னால், கணக்க திங்க் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவையண்டா மட்டும் சாப்பிடணும். கண்டிப்பாக உங்களுக்கு பசிச்சா மட்டும் சாப்பிடணும். அப்படியே நாங்கள் சாப்பிட்றோம் இல்லையே? இல்லை. அதாவது வந்து ஒரு ஹேபிட், இப்படி போகிறோம், அதில் போய் ரெண்டு ரோல்ஸ் வாங்கி சாப்பிட்டு போகிறோம், ஒரு கேக்கை வாங்கி சாப்பிட்டு போகிறோம், எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அவ்வளோ என் உடம்புக்குள்ள கலோரி உடம்புக்குள்ள போகுது. அதை நாங்கள் பேர்ன் பண்ணுறக்கு எதாவது செய்கிறோமா? இல்லை. அப்போ எங்கள் உடம்புல அது ஃபெட்டாக மாறுது. அப்போ அதாவது எங்கள் உடம்புக்கு எவ்வளவு சாப்பாடு தேவைன்னு சொல்லி எங்கள் உடம்புக்கு அந்த பசி வர்ற டைம்னு சொல்லி ஒன்றுருக்கோ தானே, அந்த பசி வர்ற டைம்ல அந்த பசி கடங்குற வரைக்கும் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சோறு போட்டிங்களன்னு சொன்னால், நீங்கள் உதாரணத்து சொன்னீங்களன்னு சொன்னால், ஒரு பிளேட்டில் சோறை போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது எந்தெல்லாம் சுவையான சாப்பாடான்னு சொன்னாலும், மெதுவாக நீங்கள் சாப்பிட்டீங்களன்னு சொன்னால் உங்களோட பொடி வந்து ஒரு கொஞ்சம் கட்டதுக்காங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்தின்ற ஒரு சிக்னலாக கொடுத்துரும். அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் நினைச்சாலே சாப்பிட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து படபடண்டு ஸ்பீடாக சாப்பிட்டீங்களன்னு சொன்னால், லாவ கவக்காண்டு பொடி வந்து அந்த சிக்னலை கொடுக்குறதுக்குள்ள நீங்கள் அதை விட கூட சாப்பிட்றீங்க. உண்மையான பெஸ்ட் வழி வந்து என்னென்னு சொன்னால், இப்போ சாப்பாடு சாப்பிடும்போது, இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு சரிதானே, ஒரு ஒரு கப் சோற போடணும், ஒரு கொஞ்சம் சோற போடணும், ஏதாவது மாச்சத்து சாப்பாடு, மரக்கறியும் அதே அளவு ஈக்குவலாக போடணும், மற்ற புரதம் உள்ள போடணும், அப்போ சாப்பிட்டு முடிக்கணும். அப்போ சாப்பிட்டு அவ்வளோ பேலன்ஸாக உங்களோட வயதுக்கு போயிடும், உங்களோட பேலன்ஸ் ஓரளவு போயிடும். அதுக்கு பிறகு பேருந்து செய்யணும், எந்த ஒரு அரை கப் சோற போடணும், மற்ற கறியும் அப்படி ஈக்குவலாக போட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி சாப்பிடுன்றாங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் அளவு சாப்பிட்டோன்னா உங்களுக்கு வயிறு என்ன செய்யும்? நிறைய. நாங்கள் அப்படி செய்கிறது இல்லை. என்ன செய்கிறேன்னு சொன்னால், பெரிய ஒரு ஃப்ரைட் ரைஸ் போர்ஷன் எடுத்து வச்சு, அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு போர்ஷன், ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவு போர்ஷனை நான் படப்படன்னு சாப்பிட்றேன் தனியாக. அதில் எண்ணெய் இருக்குது, நிறைய எல்லாமே இருக்குது. அப்போ எங்களுக்கு தேவைக்கு மிஞ்சி கலோரி, அதை பேர்ன் பண்ணுறதுக்கு நாங்கள் எதுவுமே செய்கிறது இல்லை. இதுதான் எங்களோட பிரச்சனை. அது ஒன் இஸ்டு ஒன். அது வந்து ஒரு ஃபோர் பிளேட் கான்செப்ட், ஒரு பிளேட்டை நாலாக பிரித்து, நாலில் ஒன்று கார்போஹைட்ரேட், நாலில் ஒன்று வந்து புரதம் பருப்பு அப்படியான ஐட்டங்கள், நாலில் ஒன்று வந்து மரக்கறி, நாலில் ஒன்று வந்து பழம். அப்போ நாலும் பேலன்ஸாக இருக்கும். இந்த ஃபோர் பிளேட் கான்செப்டை வந்து, அதாவது ஒரு பிளேட்டை நாலாக பிரித்து இந்த நாலு போர்ஷன் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மீல்ஸையும் நாங்கள் பார்த்துக்கொண்டோம்னா எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த ஊட்டச்சத்துக்களின் மூலமாக இந்த ஃபேட் பர்னிங், எங்களுடைய கொழுப்புகளை பேர்ன் பண்ணுற அளவில் ஏதாவது ஒரு ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா? கொழுப்புகளை பேர்ன் பண்ணுறது எக்ஸசைஸாக தான் பேர்ன் பண்ணலாம். ஒரு சாப்பாடு வந்து உங்களோட கொழுப்பு என்னோட பேர்ன் பண்ணும். அது சரி, பேர்ன் பண்ணால் தான். ஒரு மோட்டர் பைக் ஓடினா தான் அதில் உள்ள பெட்ரோல் குறையும். ஓடாமல் பெட்ரோல் குறையுறேன்னு சொன்னால் அப்படி ஒரு வழி இல்லை தானே. அப்போ அந்த எக்ஸசைஸ்க்கும் ஜிம்முக்கும் ஒரு சின்ன ஒரு சம்மந்தம் இருக்கின்றது. இப்போ சில வேளையில் நாங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு நிறைய பேர் யோசிப்போம், இந்த க்ரீன் டீ குடித்தா அல்லது இந்த சுடு தண்ணி குடித்தா சில வேளையில் அந்த பட் பேர்ன் பண்ணுமா? அப்படிலாம் நடக்காது. என்னென்னு சொன்னால், ஒரே ஒரு க்ரீன் டீ குடித்தா நடக்கும்னு சொன்னால், இங்கே சாப்பிட்ட சாப்பாட்டில் இரும்பு அப்சார்ப்ஷன் வந்து, அதாவது அகத்துறிஞ்சல் வந்து பாதிக்கப்படும். அதான் உண்மையாக நடக்கிறது. மற்றபடி வேறு வந்து உடம்பை ஃபெட்டை குறைக்கும்னு சொல்லியோ, இல்லாட்டி ஒரு க்ரீன் டீ குடித்த உடம்பு குறையுமென்றோ, சுடு தண்ணி குடித்த குறைமோ, அப்படி எதுவுமே சயின்டிஃபிக்காக கிடையாது. சரி, நாங்களாம் நினச்சிக்கொள்கிறோம், அப்படி இல்லை. கண்டிப்பாக இப்போ பெரியவங்களை பொறுத்த வரையில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூட்ரிஷன், இந்த ஊட்டச்சத்துக்களை எப்படி வேணாலும் சாப்பிட கொடுத்துடலாம். ஆனால் சின்னவங்களை பொறுத்த வரையிலும் உண்மையிலே இந்த ஊட்டச்சத்து அவர்களுக்கு சரியான ஒரு ஊட்டச்சத்து, ஒரு நாளைக்கான ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒரு வேளைக்கான அந்த உணவில் கூட அவங்களுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து கொடுக்க முடியுமான ஒரு உணவாக இருந்தால் எது சொல்லலாம்? முட்டை. இப்போ கூட நாங்கள் இந்த முட்டை விலை கூடிட்டு நாங்கள் சொல்லி கதைச்சா கூட, இப்போ கூட ஒரு முட்டை 65 ரூபாய்க்கு கொடுத்தா கூட, நீங்கள் வேறு ஒரு சாப்பாட்டில் கிடைக்கிற ப்ரோட்டீனோட பிடிக்க, வெளியோட பிடிக்க, இப்போவும் முட்டை எங்களுக்கு மலிவு தான். என்னென்னு சொன்னால், ஒரு 65 ரூபா முட்டையில் கிடைக்கிற விட்டமின்ஸ் இருக்கிறது, அதாவது விட்டமின்ஸும் மினரல்ஸ் மேலே புரதங்கள் இருக்கிறது, அதை வந்து நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீன் வாங்கினீங்கன்னு சொன்னால், இத்தனை ஒரு 4-5 துண்டு மீன் வாங்கினா தான் உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் கிடைக்கும். 4-5 துண்டு மீன் டப்பியில் வந்து 65 ரூபா கிடையாது, அது ஒரு 200-300 ரூபா போகுது. சரி, அப்படி பார்த்தாலும் இப்போ கூட உங்களுக்கு இப்போ விலை கூடினா கூட, இப்போ உள்ள அவைலபிள் உள்ள சாப்பாடுகளுக்கு வந்து புரதம் அதிகம் உள்ள சாப்பாடுனா முட்டை தான் கண்டிப்பாக. அந்த முட்டைன்றது வந்து கட்டாயம் பிள்ளைல கொடுக்க வேண்டிய ஒன்று சாப்பாடு தான். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முட்டை ஒரு பிள்ளைக்கு காணும், ஒரு முள்ளைக்கு ஒரு முட்டை காணும். ஒரு நாளைக்கு கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கொடுத்தா, முட்டை கொடுத்து ஒரு கிளாஸ் பாலும் கொடுத்தா,
அதே மற்ற குறைபாடெல்லாம் அது பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். சரி, ஒரு நியூட்ரிஷனாக இப்போதைக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு சேராமல் போகின்ற பொழுது இந்த ஆரோக்கியத்திற்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது இந்த ஊட்டச்சத்துக்கள் தான். இப்படி இந்த ஊட்டச்சத்துக்கள் குறைவால் மிகப்பெரிய ஒரு அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை சொல்லுவீங்க? ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்று சொன்னால் பொதுவாக வந்தாக்களுக்கு வர்றது, இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது, காய்ச்சல் அடிக்கடி வருது, தலையடி, இருமல், சளி இதெல்லாம் வர்றது எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைகிறதால. அடிப்படை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம்னு சொல்கிறது. அப்போ எங்களுக்கு ஊட்டச்சத்து குறைவால் வந்து நேரடியாக எங்களுக்கு பாதிக்கப்படுறது எங்களோட இம்யூன் சிஸ்டம். இப்போ இம்யூன் சிஸ்டம் குறைகிறது தானே மெயின் பிரச்சனை எங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு. இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சா எல்லா அர்த்தமே வரும், டயபெட்டிக் வரும், ப்ரெஷர் வரும், என்ன இது வரும், என்ன காய்ச்சல் வரும், எல்லா வருத்தமும், எல்லா வருத்தமும், தொற்று நோய்கள் வரும், இது வரும், என்ன கோவிட் வரும், எல்லாமே வரும், எல்லாமே இம்யூன் சிஸ்டத்தில் சம்மந்தம் இருக்குது. எங்கள் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லா ஒரு வருத்தமும் வராது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில பேர் இம்யூன் சிஸ்டம் இப்போ வடிவாக யோசிச்சு பாருங்கள், இம்யூன் சிஸ்டம் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் நோயை எதிர்க்கிற ஆற்றலை வந்து நாங்கள் உடம்புக்கு உருவாக்கி கொண்டிருப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கோவிட் டைமில் இந்த செத்தாக்களை கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள், இந்த கோவிட் எத்தனை பேருக்கு வந்திருக்குது? ரோட்டில் போக படுத்துருக்கிற பிச்சைக்காரனுக்கு, படுத்துருக்கிறவனுக்கெல்லாம் வந்திருக்கு, கட்டாயம் வந்திருக்கு அவனுக்கு, அதாவது செத்துருக்குறானே இல்லையே. ஆனால் பெரிய பெரிய ஆக்கள்லாம் செத்துருக்குறாங்க பாருங்கள். என்னென்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தினு அதை தீர்மானிக்குது. இவன் இப்போ ரோட்டில் படுத்துருக்குறவனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஊற்றியான தண்ணியை குடித்து ஒரு டெஃபிஷியன்டான சாப்பாடில் சாப்பிட்டு அவன் உடம்பு வந்து ஒரு என்ன சொல்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவனில் உருவாகிட்டு நிறைய. ஆனால் ரிச்சானாக்கள் பெரிய ஆக்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஒப்பிட்ட அளவில் குறைவு. ஏன்னா அவங்களை எக்ஸ்போஸ் ஆகிறது இல்லை எந்த ஒரு கண்டமினேஷனுக்கும். அப்போ டக்குன்னு ஒரு கண்டமினேஷன் வந்தோடனே என்ன கூட டக்குன்னு அவங்கள தாக்கிடுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய பெரிய ஒரு ஒரு ஹை சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்த ஆக்களுக்கு மரணங்கள் கூட வந்துருக்கிறது. நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வந்து இன்னும் இப்போ ரோட்டில் சும்மா போகிறோம் இவ்வளோ பேருக்கு வந்து தப்பி பிழைச்சி வந்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பெரிய 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 ஆக்கள்லாம் மறந்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தீர்மானித்தது என்னென்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி தீர்மானிக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொடுத்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி வருமண்டி இல்லை. நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து நோய்க்கு எதிர்ப்பு காட்டுறீங்களோ அப்போ அவ்வளோக்கெல்லாம் உங்கள் உடம்பு வந்து நோயை எதிர்க்க சக்தியை உருவாக்கி கொள்ளும். அப்போ நீங்கள் வந்து கூட எக்ஸ்போஸ் ஆகணும், கூட சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும், கூட வெளி இதழுக்கு வெளியான வெளி விஷயங்களுக்கு பொல்யூஷன்ஸ் வெளி சுச்சுவேஷனுக்கெல்லாம் உங்களோட உடம்பை எக்ஸ்போஸ் ஆக்கி வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சாப்பாட்டோட சேர்த்து இதையும் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டே போகணும். அப்போ உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கூடிக்கொண்டு போகும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து ஒழிச்சிருக்கிறதால வந்து அதாவது நாங்கள் ஏசி காரை விட்டு வெளிக்கிட மாட்டோம், ஏசி ரூமை விட்டு வெளிக்கிட மாட்டோம், எங்களுக்கு ஆபத்து வந்துடும், உள்ளுக்கே இருக்கிறோம்னு சொல்லி போனோம் கொஞ்சம் பண்ண தாக்கி விட்டுரும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தின்றது ஊட்டத்துலேயும் தங்கி இருக்கிறது, எங்களோட என்வாயர்மெண்ட்லேயும் தங்கி இருக்கிறது. ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் பேலன்ஸாக கொண்டு வந்தால் எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருக்கும். சரி, கடைசியாக எங்களுடைய கலந்துரையாடல் பகுதியினூடாக எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பொதுவாக பார்த்தீங்களேன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு கஷ்டமான காலம், எல்லாருக்குமே வந்து ஊட்டமான உணவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை விலை கூட எல்லாமே கூடிக்கொண்டு போகிறது, அது உண்மை எல்லாருக்குமே எந்த ஆக்களுக்கும் உள்ள பிரச்சனை. அதையும் மிஞ்சி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளதுக்குள்ள வந்து எவ்வளவு வந்து நாங்கள் நேச்சுரலாக வந்து எங்கள் உடம்புக்கு ஊட்டச்சத்துக்கான புரத உணவை பொதுவாக வந்து இப்போ இருக்கிற குறைபாட்டை வந்து இப்போ எங்களுக்கு வந்து விலை கூடிக்கொண்டு போகிறதால நாங்கள் எடுக்காமல் தவிர்க்கிற சாப்பாடு வந்து புரத சாப்பாடு. எல்லாருமே சோறு சாப்பிட்றீங்க நிறைய, இவ்வளோ பிரச்சனை வந்தால் புரதம் தான் விலை கூடன்னு சொல்லி வாங்க வர்றீங்க. அப்போ கூடுதலாக நீங்கள் சரி உங்களால் முடிய அப்புறம் மீன் நிறைய வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, சிக்கன் நிறைய வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, கடைசி முட்டையாவது பாலையாவது குடித்து அதே மாதிரி அந்த பருப்பு வகைகள் பயறு போன்ற வகைகள் எங்களோட உள்ளூர் உற்பத்தியான சிறுதானியங்களை கூட சிறுதானிய உணவுகளை கூட உடம்பில் சேர்த்து மாச்சத்தோடு சேர்த்து கூடுதலாக சிறுதானிய உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து கூட உடம்புனா புரதச்சத்துன்ற லெவலை வந்து அதிகமாக வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து மன அழுத்தங்களுக்கு அதிகம் ஆளாகாமல் நோயர் அதாவது வந்து மன அழுத்தத்துக்கு அதிகம் ஆளாகினீங்கன்னா நீங்கள் நோயை இலகுவது உங்களுக்கு நோய் வந்து தண்டு விட்டுரும். அதுலேருந்து தப்பிக்கொள்ளுங்க, அதுலேயும் வந்து கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த கிளம்பியை நாங்கள் கடந்துட்டோம்னு சொன்னால் நான் ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் நல்லா இருக்கலாம்.
அப்போ அந்த அந்த ரெண்டு விஷயத்தையும் கவனமாக இருந்தால் சரி. கண்டிப்பாக உண்மையிலே மனித வாழ்க்கையை பொறுத்தவரையில் நாங்கள் அன்றாடம் செய்கின்ற வேலைகளுக்காக நாங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் நிறைய வேலைகளை செய்கின்றோம். இந்த வேலைகளுக்கெல்லாமே எங்களுக்கு மிக ஒரு முக்கியமாக இருக்கின்றது இந்த ஆரோக்கியம் தான். இந்த ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதுகாக்கின்ற வகையிலே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கலந்துரையாடலை தந்திருந்தோம். மீண்டும் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். நன்றி. எங்களுடன் இன்றைய தினம் இணைந்திருந்தார் ஊட்டவியலாளர் மகிந்தன் அவர்களுக்கு நன்றி. நன்றி.